வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அப்போ இங்க மூணு ப்ராசஸ் நடக்குது. இருத்தல் என்கிற ப்ராசஸ் நடக்கு, இருக்குது, இருப்பு, ஏற்கனவே இருப்பு. அந்த இருப்பு என்னவாக தன்மாற்றம் அடையுது? அப்போ தன்மாற்றம், முதல்ல இருப்பு, அதுக்கப்புறம் தன்மாற்றம், தன்மாற்றத்துக்கு அடுத்தது, தன்மாற்றத்துக்கு அடுத்தது அறிதல், நான் யார் என்பதை தெரிந்து கொள்ளுதல். அப்போ பீயிங், பிகமிங் அண்டு நோயிங், பதி, பசு, பாசம், வாங். அப்போ அந்த மாதிரி நாம் இருத்தல், தன்மாற்றம் தெளிவு, தன்மாற்றம் அடைதல், அதற்கு பிறகு அறிதல். அப்போ இந்த உண்மையை விளங்கிட்ட பிறகு நம்ம பழைய இதெல்லாம் நான் வடமொழியில் சொல்லுவாங்க இல்லைங்களா, தத்துவமசி, அகம் பிரம்மாஸ்மி, அயனாம்சம் பிரம்மம், பிரஜான பிரம்மம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இது இது அடிப்படையில் வந்தது. தத்துவமசி, அது நீயாக இருக்கிறது, நீயே தான் அது அப்படிங்கிற போது, தத்துவமசி, அது நீயாக இருக்கிறாய், அது இறைவனிலே நீயாக இருக்கிறாய். அகம் பிரம்மாஸ்மி, உன்னுடைய அகமே தான் அறிவே, உன்னுடைய அகமே தான், உனக்குள்ளேயே தான் இறைவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் அயனாம்சம் பிரம்மம், எல்லா தோற்றங்களுக்கும் ஆரிஜின் எதுவோ அதுதான் இறைநிலை. எல்லா தோற்றங்களுக்கும் ஆரிஜின் எது, அதுதான் இறைநிலை. எல்லா தோற்றங்களுக்கும் மூலம் எது, அதுதான் இறைநிலை. அதுக்கப்புறம் பிரஜான பிரம்மம்னா தான், அதுதான் நம்ம டாபிக், அறிவே தெய்வம். அந்த அறிவே தெய்வம், பிரஜான பிரம்மங்கிறத எல்லாரும் ஏற்றுக்கொண்டு இன்னைக்கு அறிவே தான் தெய்வம்ங்கிறத எல்லா பிரின்சிபல், அத்வைத்த பிரின்சிபலினுடைய அடிப்படையில் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு அறிவே தான் தெய்வம் என்றார் தாயுமானார் திருவள்ளுவர், ராமலிங்கர், வள்ளலார், இப்படி வரிசையா பாரதி, இப்படி இப்போ எல்லாரும் ஒரு டெலிபரேட்டாக இதை ஏற்றுக்கொள்ள. அப்போது ஒரு குழந்தை வளர்றது கூட பாருங்க, இறைநிலை எவ்வளவு அழகாக அந்த பேரறிவு அந்த குழந்தையினுடைய வளர்ச்சியில் ஒவ்வொரு கட்டத்திலையும், தாயினுடைய வயிற்றில் கரு தரித்த நாளிலிருந்து உருத்தரித்த பத்தாம் நாள் முளைபோல் முளைத்து, கருது பதினைந்தாம் நாள் முட்டை போல் காணும் அந்த கரு மிதந்து உருத்தரித்த முதல் திங்கள் கம்பமாம், முதல் மாதம் ஒரு சிலிண்ட்ரிக்கல் ராடு மாதிரி இருக்குமா அந்த கரு, இருமதியில் தலை முதுகு முகமாம், ரெண்டாவது மாதம் கொஞ்சம் கொஞ்சம் தலை முதுகு முகம் பார்சியலாக, ஒரு மூன்றாம் திங்கள் செங்கையும் பாதங்கள் விரல்கள் முதுகும் உண்டாம், திருத்து நாலாம் திங்கள் மூக்கு முகம் உருவமாம், செய்ய ஐந்தாம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம், செப்பு ஆறாம் செய்ய ஐந்தாம் திங்கள் மூக்குமும் செப்பு ஆறாம் திங்கள் சேர்ந்திடும் நகங்கள் உண்டாம், விஞ்சில் ஏழாம் திங்கள் மயிர் நரம்பு எலும்போடு ஜல மல தங்கு தாதுக்கள் விளைந்து மூச்சு உண்டாகுமே. அதனால தான் குழந்தைக்கு ஏழாவது மாதத்தை ரொம்ப முக்கியமான மாதமாக கருதுறதுன்னா மூச்சு அப்போ தான் உண்டாகுது. எஞ்சில் எட்டாம் திங்கள் தாய் உண்ட சாரங்கள் அனைத்தும் முனையான கதிர்போல் ஏய்ந்து அருவி பாய்ந்து கபாலத்தின் வழியாக, குழந்தையின் கபாலத்தின் வழியாக இழிய அக்குழவி வளரும். இந்த கொடைக்கானல் போனவங்க கொடைக்கானலிருந்து திரும்பி வரும்போது சென்ட் பேட்ரிக்கா சென்ட் பிரான்சிஸா இது ஒரு ஸ்கூல் இருக்கு, பெரிய கான்வென்ட். அடுத்த தடவை போனீங்கன்னா திரும்பி வரும்போது அந்த ஸ்கூலுக்குள்ளே போய் பாருங்கள், ஒரு பெரிய ஹால், இதோட பெரிய ஹால், அதில் எப்படி அந்த குழந்தையினுடைய வளர்ச்சி இருக்குதுங்கிறத ரொம்ப அழகாக சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு ஸ்டேஜிலையும். அப்போ ஒவ்வொரு காலகட்டத்திலையும் அறிவு தான் வேலை செய்யுது. எல்லாம் வல்ல பேரறிவு நமக்குள்ளே இருந்து கொண்டு அறிவாக வேலை செய்து கொண்டே இருக்குது. அப்போது இந்த துல்லிய சிமதள சீர்மை அப்படிங்கிறது எல்லா இடத்துலையும், அணு அடுக்கு குறையாமல் கனத்த அணுக்கள் சென்டரில் வர்றதும், சுற்றி இருக்கிற விண்கள் எல்லாம் அதுக்கப்புறம் கனம் குறைஞ்சதெல்லாம் சுற்றி இருக்கிறதும், இப்படி இயக்க ஒழுங்கு கொஞ்சம் கூட மாறாமல் எல்லாமே நடந்துகிட்டு இருக்குது. நான் இப்போ அங்கே எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி மன அலைச்சுழல், இந்த ஆல்ஃபா, இந்த பீட்டா, ஆல்ஃபா, தீட்டா, டெல்டா, இந்த மாதிரி எல்லாம்
இந்த அலைவரிசைகள் எல்லாம் நம்ம அகத்தவம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற நன்மைகள் என்னன்னா, அறிவை அறியணும் அப்படின்னா அகத்தவத்தின் மூலமாகத்தான் நம்மால் அறிய முடியுது. வேற வழியில் நம்மால் அந்த அறிவை அறிய முடியல. அதுக்கு மிக எளிமையான வழி அகத்தவம் தான். அகத்தவத்தை ஒரு பாட்டு கூட மகிழ்ச்சி சொல்லுவாங்க இல்லையா, அகத்தவத்தின் பொருள் கண்டு அகத்தவமோ ஒடுக்கும் பயிற்சி, அகத்தவத்தால் மேலும் உயிர் அம்மாகி மெய்ப்பொருளாம் இன்புறலாம். அகத்தவம் தீவினை அகற்றும் அருள் நெறியை இயல்பாக்கும். அகத்தவமே இறை வழிபாடு அனைத்திலும் ஓர் சிறந்த முறை. அகத்தவம் உயிர் வழிபாடு அதனை விளக்கும் மொழியாம் அடைய விரும்பும் முடிவு. எவ்வளவு அருமையான பாடல். அப்ப இந்த அகத்தவத்தின் மூலமா என்ன பண்றோம், இறைநிலை இறைத்துகள் இருக்குன்னு நினைக்கிறேன். இறைநிலை இறைத்துகள் விண்ணு பௌதிக பிரிவு பிரபஞ்சம் ஓரறிவு முதல் ஆறறிவு வரை, அதுக்கப்புறம் மனிதன். மனிதன் வந்தோடனே மறுபடியும் தவம் மூலமா மறுபடியும் உயிராற்றலை மேலே கொண்டு போகும்போது, உயிராற்றல் கொண்டு போகும்போது ஜீவகாந்த ஆற்றலை அங்கு உணர செய்யும் போது மனிதன் இறைவனாகிறான், மனிதன் முழுமையடைகிறான். அப்போ எந்த பொருள் சுழன்றாலும், இப்போ நம்ம காலையில் நேற்றெல்லாம் பார்த்தது என்ன, எந்த பொருள் சுழன்றாலும் மையத்தில் சுழலாத ஒரு பகுதி இருக்குது, வார்டெக்ஸ்ன்னு சொல்கிறோமே, அந்த வார்டெக்ஸ் பாயிண்ட் இருக்குது, அதுதானே சயின்ஸு. வேர் எவர் தேர் இஸ் மோஷன் there should be a motionless point at the center. Enda oru porul sulandralum maiya porul sulalamal irukum. Appo maiya irppu andha sularchiyile erpadakoodiya edam eduvo maiya irppu sakthiyin alutha aatral dhaan gaandha sakthiyinudaiya irppu maiyamaga irukkirathu. Andha irppu maiyam asayadhadaga irukkirathu. Adai dhaan nama arivu endru solugirom. ஆக அறிவு என்பது எந்த ஒரு இயக்கம் இருந்தாலும் அந்த இயக்கத்தினுடைய இயங்காத பகுதியாக இருந்து கொண்டு அந்த இயக்கத்தை நடத்தி கொண்டிருப்பது தான் அறிவு. அப்போ அந்த பாடலை பாருங்க, பஞ்சமிலா விண்மையம் பகுதி இறை அறிவாம் படர்க்கை நிலை மனம் அப்படிங்கிற போது என்ன படர்க்கை நிலை, எதன் மூலமா படருது, எப்படி எப்படி எதன் மூலமா படருது, புலன்கள் மூலமா படருது. மனம் புலன் உணர்வினில் மயங்கிட மாயை, மனம் உயிர் வெளிவினில் மருவி தோய்ந்திட, மனம் விரிந்து அறிவு என்னும் மாபதம் எய்திடும் மனம் அறிவானவன் மனிதனும் தெய்வமே. அப்போ இங்க அறிவுங்கிற நிலைக்கு வந்த பிறகு அறிவு நிலை படிகள் என்னென்ன, நம்பிக்கை விளக்கம் தெளிவு. முதல்ல இளம்பா ஐயா சொன்னாலும் சரி, நான் சொன்னாலும் சரி, இல்லை நம்ம ரேவதி மேடம் சொன்னாலும் சரி, இல்லை நம்ம பேராசிரி சாந்தகுமாரி மேடம் சொன்னாலும் சரி, யார் சொன்னாலும் முதல்ல நாம் ரிசீவ் பண்ணிக்கணும். யார் சொன்னாலும் முதல்ல இல்லை 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 அதெல்லாம் தப்பு, எங்கள் மகிழ்ச்சி சொல்கிறது தான் கரெக்டு, அந்த ஆட்டிடியூடே வரக்கூடாது. அப்போ நாம் மகிழ்ச்சிக்கு புகழ் தேடுறதாக அர்த்தமே இல்லை, டீக்ரேட் பண்ணுற மாதிரி ஆகிடும். முதல்ல யார் சொன்னாலும் காது கொடுத்து ரிசீவ் பண்ணிக்கணும். ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் அதை சிந்திச்சு 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 பார்த்து எதெல்லாம் நம்புவதற்கு உரியதாக இருக்கிறதோ வித் ரீசனிங் இருக்குதோ அதுக்கு தான் நமக்கு ஆறாவது அறிவு, அனலைஸ் பண்ணுறதுக்கு தான் ஆறாவது அறிவு. எதையும் அவர் சொன்னார் இவர் சொன்னார்னு எடுத்துக்கிறதுக்கு நமக்கு ஆறாவது அறிவு இல்லையே, சிந்தித்து பார்க்கறதுக்கு தான் நமக்கு ஆறாவது அறிவு. அப்போ அந்த ஆறாவது அறிவின் மூலமாக சிந்தித்து பார்த்து இவர் சொல்றதெல்லாம் கரெக்ட் இருக்கா என்று சிந்தித்து பார்த்து அதுக்கப்புறம் நம்பிக்கை. நம்பிக்கை ஏற்பட்ட பிறகு அதை ஒட்டி மகரிஷியினுடைய தத்துவத்தில் ஆழ்ந்து போய் ஞானக்களஞ்சியத்தை அதை இதை படித்து 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 விளக்கங்கள், இந்த விளக்கமெல்லாம் படித்து ஸ்ட்ராங்காக எந்த கவலையும் கிடையாதுங்க, நல்ல தெளிவு ஆயிட்டுங்க. எல்லாமே எல்லாம் பர்சானிஃபிகேஷன் தாங்க, எல்லாம் மனிதர்களாக ஏற்படுத்தினது தாங்க. ஊருக்கு ஊர் மரத்துக்கு மரம் செவருக்கு செவரு எல்லா சாமியும் எல்லாம் நாம உண்டாக்குனது தாங்க. மனுஷன் தாங்க கடவுளை உண்டாக்குனாங்க, கடவுள் எங்கேயும் மனுஷனை உண்டாக்கல. இந்த தெளிவு எப்போ வர்றது நமக்கு, நான் கடவுளாக மனுஷனை உண்டாக்குனாரு, உண்டாக்குனாருன்னா மகரிஷியை நம்ம இன்சல்ட் பண்ணுற மாதிரி ஆச்சே, மகரிஷி தன்மாற்றம்ங்கிறார்,
நாம் இங்கே உட்காந்துக்கிட்டு கடவுள் தான் உலகத்தை படைத்தார் அப்படின்னா அப்போது சரியாக வராது. கடவுள் உலகத்தை படைக்கலை, நாம் தான் கடவுளை படைத்தோம். ஊருக்கு ஊர் படைச்சிட்டோம், தெருவுக்கு தெரு, ஒரு தெருவுக்கு 10 கடவுள் விட்டாச்சுன்னா அவருக்கு நகை எகை பண்ணி போட்டு வைரம் போட்டு கல்யாணம் பண்ணி வச்சு குழந்தை வச்சு எல்லா வேலையும் நம்ம பண்ணிட்டோம். நம்ம என்னென்ன செய்கிறோமோ அத்தனையும் கடவுளையும் செய்ய வச்சிட்டோம் இல்லைங்களா. அப்போது நாம் தான் கடவுளை உண்டாக்கணுமே தவிர கடவுள் நம்மளை உண்டாக்கலை. அதனால தான் பெரியார் கூட கொஞ்சம் கடவுளை மறந்துறப்பா மனுஷன் என்னன்னார். இப்போ மனிதன் நிறைய கடவுளை பற்றி பேசி 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 கடைசியில் என்ன ஆகி போச்சுன்னா மனிதன் மறந்து போய்விட்டது. வணக்கம் அன்பர்களே, வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்துக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.